وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஷாபான் மாதம் 7 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் ஷாபான் மாதம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், ஃபயா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், வஅதீஊ, அவனுக்கு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தை உறுதியாக முழுமையாக பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹை முறையாக பயப்படுங்கள், ஈருலகளில் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள், வதஸவ்வது, நீங்கள் கட்டுச்சாதனங்களாக தயார் செய்து கொள்ளக்கூடிய விடயங்களாக நீங்கள் தக்குவாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா நேரத்திலும் என்னை பயந்து நடவுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறக்கூடிய வசியத்தை தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபான் மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏனைய மாதங்களில் எவ்வாறு கடமையான விடயங்களை ஃபரலாக்கி இருக்கின்றானோ அதே போன்றுதான் இந்த மாதங்களிலும் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளாக இருக்கின்றன. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுக்கு வழிபடுவதை எல்லா காலத்தை போன்றும் இந்த காலத்திலும் நாம் வழிபட வேண்டும். எல்லா காலங்களிலும் பாவங்களை, ஹராமான விடயங்களை, அல்லாஹ் தடுத்த விடயங்களை தவிர்ந்திருப்பது போன்று இந்த மாதத்திலும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரூ. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லாஹின் பக்கம் நீங்கள் உறுதியாக நிலைத்து நில்லுங்கள், மேலும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உபதேசம் செய்வதை நாம் காணலாம். இந்த ஷாபான் மாதம் என்பது பல சிறப்புகளை கொண்ட மாதங்களாக இருக்கின்றன. எனவே இந்த மாதத்திலே ஒரு இறை விசுவாசி, ஒரு முஹ்மீன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அதன்பால் அவசரமாக அவனை துரிதமாக அவனது செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய சன்மானங்களை, அருள்களை, கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக அவசரப்பட வேண்டிய தேவையுடையவனாக ஒவ்வொரு முஃமினும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸியாம ஷஹரின் கத் இல்லா ரமலான். மாதம் முழுமையாக நோன்பு நோற்றது ரமலான் மாதத்தை தவிர எந்த நாட்களையும் நான் காணவில்லை. வமா ரஐதுஹு ஃபி ஷஹரின் அக்ஸர மின்ஹு ஸியாமன் ஃபி ஷஅபான். ஆனால் அதற்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக ஷஅபான் மாதத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று அருமை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மாதத்திலே அதிகமான நோன்பு நோற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், அதிகமான நாட்கள் ரமலானுக்கு அடுத்ததாக நோற்ற மாதம் இந்த ஷாபான் மாதம் என்பதாக கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஷாபான் மாதம் முழுமையாக நோன்பு நோற்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வருகின்றது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற போது, ரமலானை போன்று முழுமையாக எந்த மாதத்திலும் நபி அவர்கள் நோன்பு நோக்கவில்லை, இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோற்றிருக்கின்றார்கள் என்ற கருத்தை தப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷாபான் மாதத்திலே நபி அவர்கள் நன்மைகளை கொள்ளையடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, ரமலானுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக நன்மையுடைய வாயிலை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டார்கள், அவர்களுடைய ஆசையை துரிதப்படுத்தி காட்டினார்கள் என்ற செய்தியை
இந்த ஹதீஸ்கள் மூலமாக நாம் விளங்கலாம். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி விளக்கம் கூறுகின்ற போது, ஏனைய மாதங்களை விட நபி அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள், பொதுவாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள், குறிப்பிட்ட நாட்கள் என்று இல்லாமல் பொதுவாக நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்பதை இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இமாம் சன்ஆனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்ற போது, ஏனைய மாதங்களில் அதிகமாக நோன்பு நோற்பதை விட ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பது சிறப்புக்குரியது என்பதை நபி அவர்களுடைய இந்த செயல் எடுத்து காட்டுகின்றது என்று அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எது எவ்வாறு இருந்தாலும் இந்த மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வின்பால் நெருங்குவதற்கான நல்லமல்களை செய்வதற்கு நாம் முண்டியடித்துக் கொள்ள வேண்டும், போட்டி போட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். சிறப்பான மாதங்களில் இதுவும் ஒரு மாதமாக இருக்கின்றது. முன்னோர்கள் இந்த ஷாபான் மாதத்தை எவ்வாறு அழைப்பார்கள் என்றால், ஷஹ்ருல் குர்ரா, ஓதக்கூடியவர்களுடைய மாதம், குர்ஆனை திலாவத் செய்யக்கூடியவர்களின் மாதம் என்று கூறுவார்கள். காரணம், இந்த ஷாபான் மாதத்திலே அல் குர்ஆனை மீளாய்வு செய்து அதிகம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எதற்காகவென்றால், உலகத்திலே இந்த ஷாபான் மாதத்திலே ஏனைய தொடர்புகளை துண்டித்து குர்ஆனை அதிகம் அதிகமாக ஓதுவார்கள், அதனுடன் அந்நியோன்யமாக இருப்பார்கள். காரணம், ரமலான் மாதத்திலே நின்று வணங்க வேண்டும், அந்த நின்று வணங்கக்கூடிய தொழுகையிலே அல்லாஹுடைய கலாமை ஓத வேண்டும், திருத்தமாக முறையாக அழகாக ஓத வேண்டும் என்பதற்காக இந்த ஷாபான் மாதத்தை குர்ஆனை மீட்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று முன்னோர்களான அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மாதத்திலே ஃபர்ளான கடமைகளை முறையாக முழுமையாக ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்பதோடு சுன்னத்தான ஏனைய உபரியான வணக்கங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இமாம் அஹ்மத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸிலே உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லம் அரக தஸூமு ஷஹ்ரன் மினஷ்ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான், இந்த ஷஅபான் மாதத்திலே நோன்பு நோற்பதை போன்று வேறு எந்த மாதங்களிலும் நோன்பு நோற்பதை காணவில்லையே, காரணம் என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தாலிக ஷஹ்ருன் பைன ரஜப வ ரமலான், இது ரமலான் ரஜப் இரண்டு மாதங்களுக்கும் இடைப்பட்ட மாதமாக இருக்கின்றது, இந்த மாதத்திலே மனிதர்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் கூறிப்பிட்டு கூறுகின்றார்கள். இந்த ஷாபான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய வணக்கங்களை அவன் வானத்தின் பக்கம் உயர்த்துகின்றான், வானத்தின் பக்கம் உயர்த்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள், எனது வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், ரமலான் என்பது சிறப்புக்குரிய மாதம், ரஜப் என்பதும் சங்கைக்குரிய மாதம். இந்த இரண்டு மாதங்களுக்கு இடைப்பட்ட மாதமான ஷாபானிலே நாம் நல்லமல்கள் செய்து விட்டோம், ரஜபிலே ரமலானிலே நல்லமல்கள் செய்வோம் என்ற இந்த தோரணையிலே ஷாபானை மறந்து விடுவார்கள் என்று இதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில கட்டங்களில் மனிதர்கள் சிறப்பான ஒரு காலத்தை எதிர்நோக்கி பயணிக்கின்ற போது ஏனைய காலங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை வீணாக இழந்து விடுவார்கள் என்ற கருத்தை இமாம் இப்னு ரஜப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும், அதிலே அபரிமிதமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று திட்டங்களை வகுக்கக்கூடிய நாம் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய காலங்களிலும் பெறக்கூடிய நன்மைகளை மறந்து விடாமல் ஏமாந்து விடாமல் அந்த மாதத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இமாம் அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி சுனன் நசாயி அபூதாவுத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இதன் தசஃப ஷஅபானு ஃபலா தஸூமு, ஷாபான் மாதம் அரைவாசி பகுதி வந்துவிட்டால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள்.
ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே ஹதீஸுடைய வரைவிலக்கணம் தப்சீருடைய உலமாக்கள் கூறுகின்ற போது இந்த ஹதீஸை பலவீனமான ஹதீஸாக பலவீனப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதனை சரி காணக்கூடிய சில உலமாக்கள் ஹதீஸ்களை இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், இவ்வாறாக ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஷாபான் மாதம் 15 மாத்திரம் என்ற ஒரு நோன்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, அல்லது வழக்கமாக ஷாபானை சிறப்பிக்க வேண்டும் என்று ஏனைய மாதங்களிலே தூங்கிவிட்டு ஷாபானுக்கு பிறகு நோன்பு நோட்பதை ஒரு வழக்கமாக கொள்ளக்கூடாது என்ற கருத்தை இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் முக்கியமான வணக்கங்களாக இருக்கக்கூடிய பல வணக்கங்கள் இருக்கின்றன, வழக்கமாக செய்யக்கூடிய வணக்கங்கள். ஆனால் அதிகமாக இந்த ரமலானை எதிர்கொள்வதற்காக ஷாபானை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ரமலானுக்கு முந்தைய மாதமான ஷாபானுக்கு முன்னைய 10 மாதங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் ஷாபானுடைய 15 பிறகு நோட்பதில் குற்றம் ஏதும் கிடையாது. அதே போன்றுதான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நோன்பு நோற்று பழக்கப்பட்டவர்கள் ஷாபானுடைய 15 பின்னாலும் நோன்பு நோட்பது ஆட்சேபனைக்குட்பட்ட விடயமாக கருதப்பட மாட்டாது. அதே போன்றுதான் ரமலானுக்கு முன்னதாக வரக்கூடிய முதல் நாள் அல்லது அதற்கு முன்னதாக வரக்கூடிய 2 நாட்களில் நோன்பு நோட்பதை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த ரமலானுக்கு முந்தைய ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நோன்பு நோட்பதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் போதித்திருக்கின்றார்கள். அதிலும் வழக்கமாக நோன்பு நோற்று வரக்கூடியவர்கள் திங்கள் வியாழனாக இருந்தால் அல்லது ஒரு நாளை விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்கக்கூடியவர்களாக வழக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்களிலும் கூட நோன்பு நோட்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஷாபான் மாதத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவன் ஒரு மனிதன் சந்தேகத்துக்குரிய நாளிலே, ஷக் யௌம ஷக், அதாவது ஷாபானுடைய 29 நாள், அடுத்தது ரமதானா அல்லது ஷாபானுடைய 30 நாளா என்று சந்தேகமாக இருக்கக்கூடிய அந்த நாளிலே நோன்பு நோட்பதை தவிர்க்கட்டும். அவ்வாறு யார் நோன்பு நோக்கின்றார்களோ அவர் ஃபகத் அஸல் அபல் காசிம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சந்தேகமான நாட்களிலும் நோன்பு நோட்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த காலத்திலே நமது நேரங்களை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வை நெருங்குவதற்காக என்னென்ன வணக்கங்கள் செய்ய முடியுமோ ஏனைய காலங்களை போன்று இந்த ஷாபான் மாதத்திலும் அதிகமாக நேரத்தை காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று நன்மையான விடயங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்வதிலே மும்முரமாக ஈடுபட வேண்டும். சாலிஹான சந்தர்ப்பங்கள், அதாவது நல்லமல்கள் செய்வதற்கு என்னென்ன சந்தர்ப்பங்கள் நமக்கு வாய்க்கின்றதோ அவைகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஸாரிஊ இலா மக்ஃபிரதிம் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பை நாடி விரைந்து செல்வீர்களாக, வஜன்னத்தின் சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், அந்த சுவர்க்கத்துடைய அகலம் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கத்துடைய அகலம் எவ்வாறு இருக்கும் என்றால் வானங்கள் பூமிகளுடைய அளவு அவ்வளவு விசாலமானதாக இருக்கும். உஹித்தத் லில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் என்பது அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை உங்களது ஆத்மாவுக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கதீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் நன்கு உணரக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே வல்லவன் அல்லாஹ்
நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ஷாபானுடைய மாதம் 15வது இரவிலே குறிப்பாக ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும். குறிப்பான பகலிலே நோன்பு நோட்பது, இரவிலே நின்று வணங்குவது என்ற எந்த வணக்கத்துக்கும் தெளிவான இந்த ஹதீஸ்களும் நபியுடைய வழிகாட்டலும் இல்லை என்பதை நாம் அறிந்து அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நாளிலே குறிப்பிட்டு நோன்பு நோட்பதை அறிஞர்கள் உலமாக்கள் தடுத்திருக்கின்றார்கள். இன்னும் சில விளக்கம் கூறுகின்ற போது, அந்த நாளை குறிப்பிட்டு நோன்பு நோட்பதென்பது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நூதன செயல் என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த மாதத்தை நாம் நன்மையான விடயங்களிலே நாம் செலவு செய்ய வேண்டும். ஆனால் 15வது இரவுக்கென்று குறிப்பாக எந்த தொழுகைகளோ அந்த நாளில் குறிப்பான நோன்புகளையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரவில்லை என்பதை உணர்ந்து நபியுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்குவதற்கான ஏராளமான அதிகமான வணக்கங்கள் இருக்கின்றன. அவ்வாறான சிறப்பான வணக்கங்களில் ஒன்றுதான் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுவது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இது போன்ற நல்ல வணக்கங்களை அதிகமாக எல்லா காலங்களிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளே அதிகமாக கூறிக்கொள்வதற்கு நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ரமலானை அடைந்து அந்த ரமலானிலே நல்லமல்கள் செய்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று அந்த பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்து வாயிலூடாக சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.